ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் தமிழக அரசு அறிவிப்பு. 2015-16 எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட மாதம் 15,000 வாங்கி கொண்டிருந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணப்பட்டுள்ளது. இனிமேல் இவர்களுக்கு மாத சம்பளம் 40,000 ரூபாய். அனைவரையும் சென்னையில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் பணிபுரிய தமிழக அரசு உத்தரவு. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் நியூஸை. தமிழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களது ஊதியம் ரூபாய் 15,000 40,000 அதிகரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு கொரோனா உச்சத்தில் இருந்தது. ஆகவே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கூடுதலாக மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அதில் பலர் தற்காலிகமாகவும் நியமிக்கப்பட்டனர். பின்னர் கொரோனாவின் தாக்கம் சற்று குறைந்தது. இந்த நிலையில் 2வது அலை வீச தொடங்கியுள்ளது. தினசரி பாதிப்பு 20,000 கடந்துவிட்டது. ஆகவே மருத்துவ முன்களப் பணியாளர்களின் தேவை அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட 1212 செவிலியர்கள் நிரந்தரம் செய்யப்படுகிறார்கள். இது தொடர்பாக மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவை இயக்குனர் எஸ் குருநாதன் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, நேற்று உயர்மட்ட மருத்துவ ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா தொற்றின் 2வது அலையை எதிர்கொள்ள கூடுதல் செவிலியர்கள் பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒப்பந்த அடிப்படையில் இருந்த 1212 செவிலியர்கள் நிரந்தர பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் சென்னையில் கொரோனா பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். கடந்த 2015-16 ஆண்டுகளில் எம்ஆர்பி தேர்வில் தேர்ச்சி பெற்று பதிவு செய்தவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது. நாளையுடன் ஒப்பந்தம் முடிவடைகிறது. இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் செவிலியர்கள் பணியில் சேர வேண்டும். பின்னர் பிற மாவட்டங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். இந்த பணி நிரந்தரம் காரணமாக அவர்களுடைய ஊதியம் 15,000 40,000 அதிகரிக்கும். இவ்வாறு அதில் கூறப்பட்டிருந்தது. இதுபோன்ற எம்ஆர்பி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.